வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஐசிசி டி20 வேர்ல்ட் கப் 2021 செமிஃபைனல் 1 பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து மோத போகிறாங்க. அந்த மேட்ச் பற்றி பிரிவியூ, குறிப்பாக ட்ரீம் 11 டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் நவம்பர் 10 அன்னைக்கு, தட் மீன்ஸ் கமிங் வெட்னஸ்டே ஈவினிங் 7:30 PM ஷேக் ஜாயத் ஸ்டேடியம் அபுதாபியிலிருந்து மேட்ச் நடக்க போகுது. ஷேக் ஜாயத் ஸ்டேடியம் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் 61 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி டீம் 27 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணி டீம் 34 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 141 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் 225 ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 7 விக்கெட் இழந்து 20 ஓவரில் அயர்லாந்து கிரிக்கெட் டீம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்சில். லோயஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 84 ஆல் அவுட் ஆயிருக்கு 18.2 ஓவர்ஸில் பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா எதிரான மேட்ச்சில். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன்ஸாக சொல்லியாகணும், பிகாஸ் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் காம்படிஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த அபுதாபி பிச்சில் நம்ம வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக ஜெய்சிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விளையாடுனா கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்பவுமே இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் கேமில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதே நேரத்தில் ஈவன் செகண்ட் பவுலிங்குமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கேமில் இருப்பாங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பிச்சாக தான் இந்த பிச் இருக்கு. ஸோ நல்ல ஒரு பேலன்ஸ்டு காம்படிஷனாக பார்க்கலாம் பிட்வீன் தி பேட் அண்ட் தி பால். ஓவரால் நல்ல ஒரு எக்ஸைட்டிங் காம்படிஷன்ஸ் நமக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து பார்க்கலாம். இங்கிலாந்து ப்ராபபிள் லெவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது ஜோஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அண்ட் ஜேம்ஸ் வின்ஸ் தான் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஸோ அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே. ஸோ பேஸ்டோட ஃபார்ம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் வந்து அந்த ஸ்ட்ராங்கர் காம்பினேஷன் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அஸ் எ ஸ்ட்ராங்கர் சைடாக இங்கிலாந்து மாதிரி தான் நினைப்பாங்கன்னு தோணுது. ஸோ அதனால் வந்து ஜேசன் ராய் இடத்துல வந்து ஜேம்ஸ் வின்ஸ் ஓரளவுக்கு அவருக்கு ஈக்குவலாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் டி20 லீக்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக விளையாடி இருக்காரு. ஸோ இங்கிலாண்டுக்காக ஓரளவுக்கு நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு, தனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் அந்த ஓரளவுக்கு ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் கன்சிஸ்டன்சி லேக் ஆனதுனால தான் இவரோட வாய்ப்பு வந்து பெரிய அளவுக்கு வந்து கொடுக்கப்படலை. ஸோ காம்படிஷனுமே ஹெவியாக இருக்குது இங்கிலாந்து சைடை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கும்போது ஓப்பன் பண்ண போகிறது ஜேம்ஸ் வின்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவார்னு எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை ஜானி பேஸ்டோ வச்சு ஓப்பன் பண்ணாலும் மிடில் ஓவர்ஸில் வந்து மேபி நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 வின்ஸ் ஆட வைப்பாங்களா? ஸோ பொறுத்தது தான் நம்ம அதை பார்க்கணும். நம்பர் 3 டேவிட் மலன் ஃபாலோட் பை ஜானி பேஸ்டோ, ஐட் மார்கன் இங்கிலாந்து டீம் கேப்டன், லேம் லிவிங்ஸ்டன், மொயின் அலி, கிறிஸ் வோக்ஸ், கிறிஸ் ஜார்டன், ஆடில் ரஷித், மார்க்வுட். நியூசிலாந்து ப்ராபபிள் அவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது மார்டின் கப்திலண்டு, டேரல் மிச்சல் ஃபாலோடு பை கேன் வில்லியம்ஸ், நியூசிலாந்து டீம் கேப்டன் டெவான் கார்னர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கிளென் பிலிப்ஸ், ஜேம்ஸ் நீஷம், மிச்சல் சாண்டனர், ஆடம் மெல்னி, டிம் சவுத்தி, ஈஷ் சோதி, ட்ரென் போல்ட். இங்கிலாந்து பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் 10 மேட்ச்க்கு 176 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 35 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்க்கு 209 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 52 பேட்டிங் அவரேஜ். இந்த ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26-101 நாட் அவுட், 71 நாட் அவுட், 18-24 நாட் அவுட். ஜேம்ஸ் வின்ஸ் 1 மேட்ச்க்கு 16 ரன் இந்த பிச்சில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டாவிட் மலன் 6 மேட்ச்க்கு 320 அகேன்ஸ்ட் நியூசிலாந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் இம்ப்ரெசிவ் பேட்டிங் அவரேஜ். 64 வச்சிருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச்க்கு 28 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33-6-8-28 அண்ட் பிஃபோர் தட் மேட்ச் பேட் பண்ணல. ஆயின் மார்கன் 15 மேட்ச்க்கு 424 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 35 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 13 மேட்ச்க்கு 233 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 25 பேட்டிங் அவரேஜ். அதான் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17-40 ரெண்டு மேட்ச் இதுக்கு முன்னாடி பேட் பண்ணல அண்ட் பிஃபோர் தட் மேட்ச் 7 நாட் அவுட். ஜானி பேஸ்ட் 9 மேட்ச்க்கு 142 ரன்ஸ் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 20 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 மேட்ச்க்கு 105 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 26 பேட்டிங் அவரேஜ். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 1-0-16 நாட் அவுட், 8 நாட் அவுட், 9 ரன்ஸ் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லேம் லிவிங்ஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது 3 மேட்ச்க்கு 54 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 இன் பிஃபோர் தட் மேட்ச் 1 விக்கெட். அது அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல, 2 விக்கெட் பவுல் பண்ணி எடுத்திருந்தார் அண்ட் அண்ட் பிஃபோர் தட் மேட்ச் 1 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார் பேட்டிங்கில். மோயின் அலி 2 மேட்ச்க்கு 36 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்க்கு 53 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் வாய்ப்பு பெருசாக கிடைக்கல, பட் 2 மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சிது. அதில் 37 ரன்ஸ் 1 மேட்ச் பேட்டிங் வாய்ப்பில் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அண்ட் ஒரு அதுக்கு முன்னாடி கிடச்ச மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன்ஸ் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேட்ச்க்கு மேட்ச்க்கு விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பவுல் பண்ணல அந்த ஓவரில். அந்த மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம் லிவிங்ஸ்டன் அந்த மேட்ச் வந்து பவுல் பண்ணியிருந்தார். ஸோ விக்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் லாஸ்ட் மேட்ச் அண்ட் பிஃபோர் தட் மேட்ச் 2 விக்கெட்ஸ்
டூ விக்கெட்னு சொல்லிட்டு ஓவரால் 7 விக்கெட்ஸ் இந்த சீரீஸில் பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்காரு. கிறிஸ் ஸ்டோக்ஸ் ஒரு மேட்ச்க்கு வந்து 0 விக்கெட், தட் மீன்ஸ் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்னு பார்க்கும்போது கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்க்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. கிறிஸ் ஜோர்டனை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்க்கு 9 விக்கெட் எகென்ஸ்ட் நியூசிலாந்து ரெக்கார்ட் வச்சிருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தென் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு 5 மேட்ச்க்கு. மார்க்குட்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்க்கு 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எகென்ஸ்ட் நியூசிலாந்து. ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. அடில் ரஷீத் 7 மேட்ச்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தென் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்க்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. டைமண்ட் மில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜுரி ஆகிட்டாரு, பட் இருந்தாலும் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் விளையாடிருக்காரு ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும், பட் அதில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. நியூசிலாந்து பிளேயர் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்டின் கப்தில் 14 மேட்ச்க்கு 467 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 33 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்க்கு 97 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 13 பேட்டிங் அவரேஜ். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 28, 18, 93, 20, 17 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டேரல் மிச்சலை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 37 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 18 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச்க்கு 17 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17, 19, 13, 49, 27 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கேன் வில்லியம்சன் 6 மேச்சுக்கு 210 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 42 பேட்டிங் அவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் தென் கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 45 பேட்டிங் அவரேஜ். அதில் பார்த்தீங்கன்னா 6 மேச்சுக்கு 229 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 நாட் அவுட், 28 0, 33 நாட் அவுட் அண்ட் பிஃபோர் தட் மேட்ச் 25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கிளென் பிலிப்ஸை பார்க்கும்போது 3 மேட்சும் பேட்டிங் அப்படி கிடச்சிருக்கு. அதில் 39 நாட் அவுட், 33 13 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டெவான் கான்வே 1 மேட்ச்க்கு 36 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 நாட் அவுட், 17 1, 2 நாட் அவுட், 27 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜெமினிஷம் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 63 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 31 பேட்டிங் அவரேஜ். கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்க்கு 31 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணது மட்டும் இல்லாமல் 4 விக்கெட்ஸ் பவுல் பண்ணி எடுத்திருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 மேட்சும் பேட்டிங் அப்படி கிடச்சது. அதில் 35 நாட் அவுட், 10 நாட் அவுட் அண்ட் பிஃபோர் தட் மேட்ச் 1 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரீஸில் வந்து சோஃபார் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 5 மேட்ச்சில். ட்ரெண்ட் போல்ட் 7 மேட்ச்க்கு 9 விக்கெட் ஸ்கோர் 9 விக்கெட் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அப்படின்னு பார்க்கும்போது. கிரவுண்ட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்க்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்க்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. மிச்சல் சாண்டரை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச்க்கு 16 விக்கெட் எடுத்திருக்காரு அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ இதை நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மேட்ச் விளையாடி இருக்காரு, பட் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. இந்த கிரவுண்டில் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்க்கும்போது சோஃபார் இந்த வேர்ல்ட் கப்பில் வந்து 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. டீம் சவுதியை பொறுத்த வரைக்கும் 12 மேட்ச்க்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா. கிரவுண்ட் ஷாட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தென் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு டீம் சவுத்தி சோஃபார் இந்த வேர்ல்ட் கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இஷோதியை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச்க்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. தட் மீன்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த சாரி 8 விக்கெட் ஸ்டாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா. அந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 மேட்ச்க்கு 2 விக்கெட் இருந்து இந்த கிரவுண்டை எடுத்திருக்காரு. ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட் எடுத்திருக்காரு 5 மேட்ச்க்கு. டீம் சைஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச்க்கு 111 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 22 பேட்டிங் அவரேஜ். ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் பேட்டிங் அப்படி கிடச்சது. அதில் 8 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஆடம் மில்ன் அப்படின்னு பார்க்கும்போது 1 மேட்ச் 8 விக்கெட் ஸ்டாட்ஸ் வந்து விளையாடி இருக்காரு, பட் விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. கிரவுண்ட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச்க்கு 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கிராண்டிங் டிப்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் நம்ம மஸ்ட் பிக்கை எடுத்துகிட்டு போயாகணும். பிகாஸ் ரீசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேட்ச்க்கு ரன்ஸை கன்சிஸ்டன்ஸாக அது டாப் ஆஃப் தி ஆர்டர் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, பட் மற்ற போலர்ஸ் ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிடுவார். ஸோ அதெல்லாம் வந்து மேபி இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. எப்படி வந்து மிச்சல் ஸ்டார்க்கை வந்து எப்படி வந்து கன்சிஸ்டன்ஸாக ரன்ஸை வந்து அவர் ஓவர கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாத மாதிரி எப்படி வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எதிராமல் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்தவரை எக்ஸ்ட்ரா ஸ்விங் இருக்கும், லைக் மிச்சல் ஸ்டார்க்கு மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸை மட்டுமே நம்பி போன மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ் ப்ளஸ் ஸ்விங் லைட்டாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக கொஞ்சம் வந்து அவரோட லைனுக்கும் இவரோட லைன் லென்த்துக்கும் கொஞ்சம் லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் லைட்டாக இருக்குது. ஸோ அதன் காரணமாக ட்ரெண்ட் போல்ட் ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக பவுல் பண்ணியிருக்காரு இந்த சீரீஸில் பார்க்கும்போது. ஸோ அகேன்ஸ்ட் ஜோஸ் பட்லர் வெர்சஸ் ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பாக நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்கும். ஸோ ஓவரால் டேக்கிள் பண்ணி விளையாடிட்டாங்க இவராலுமே வந்து அகெயின் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம் கண்டிப்பாக. ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்குறோம். ஸோ ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணவே முடியாது. டாவிட் மலானா இந்த மேட்ச் நான் ரொம்ப எதிர்பார்க்குறோம், பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஒரே விஷயம் பாசிட்டிவாக இருக்குது, பிகாஸ் மிடில் ஆர்டர் இவர் இறங்கும் பட்சத்தில் ஆப்போசிட்டில் சாண்டர் அண்ட் தென் ஈஸ்ட் ஷோதிஸ் இந்த மாதிரி லெக் ஸ்பின்னர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் இருக்காங்க. ஸோ பார்க்கும்போது
அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் வந்து டாவிட் மலர் மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்கிறனால டாவிட் மலர் மாதிரி பேட்ஸ்மேனுக்கு தான் வந்து ஈஸியாக வந்து ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பாலர்ஸையும் பார்த்தீங்கன்னா டாவிட் மலர்னை விரும்பி விளையாடுவார். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆக மாட்டார். ஸோ ஈஸியாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணார். அவரோட இன்எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லைட்டாக வீக்காக அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் மீன்ஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து வீக் இருக்குது. ஸ்பின்னர்ஸ்னா ஓரளவுக்கு வீக் இருந்தாலும் ஓரளவுக்கு லெக் ஸ்பின்னர்ஸ் அவர்கள் ஆட முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அகெயின்ஸ்ட் நியூசிலாண்டு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, 64 பேட்டிங் அவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதனால நம்ம வந்து கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் வந்து அகெயின் டாவிட் மலன் கிட்ட இந்த மாதிரி பேட்டிங் கண்டிஷன்ஸை ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஆயின் மோர்கன் ஓரளவுக்கு டிஃபரன்ஷியல் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி அவருமே நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கலாம். பிகாஸ் அஸ் லெஃப்ட் ஹேண்டர் ஓரளவுக்கு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி, பிகாஸ் யாராச்சும் ஒருத்தங்க டாப் அவுட் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இவர் தான் வந்து நம்பர் 4 வந்து ஸ்டடி பண்ணி இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலையை பண்ணுவார். ஸோ ஐபிஎல்ல பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ஃபார்மில் இல்லை, அது மாதிரி தெரிஞ்சார். பட் ரீசன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு அவருக்கு சான்ஸ் கிடைச்ச மேட்சஸ்லாம் ஓரளவுக்கு ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஆயின் மோர்கன் ஓரளவுக்கு பெட்டர் பிக்கை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். லிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மேட்ச் எதிர்பார்க்குறேன். இதை நம்ம லாஸ்ட் மேட்ச் யோசித்தோம் அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு பார்க்கும்போதுன்னா குயின் இண்டிகாக்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் நின்றுட்டார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7-8 hours வரைக்கும் நின்றுட்டார். ஸோ அதன் காரணமாக தான் வந்து கண்டினியூஸாக ஓவர் வந்து மோயின் அலிக்கு வந்து ஆயின் மார்க்கன் கொடுத்துட்டார். ஸோ அதன் காரணமாக விக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ அது வந்து அன்ஃபார்ச்சுனேட் நடந்த ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அன்னெசரி கிராஸ் பேட் ஆடி தான் வந்து பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆஃப் ஸ்பின்னருக்கு அவுட் ஆகிட்டு போகிறாங்க. பட் அகேன்ஸ்ட் லெக் ஸ்பின்னர் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ அதன் காரணமாக மோயின் அலி அன்னைக்கு வந்து குயின்டன் டிக்காக்காக தான் வந்து ஓவர் ஃபுல்லாக வந்து போட்டுட்டு இருந்தார். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. ஸோ இனிஷியலாகவே ஸோ தட் மீன்ஸ் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் விக்கெட் எடுத்தார். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ளஸ் ஸ்பின் பவுலர்ஸ் ஓரளவுக்கு ஈக்குவல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால வந்து ஆப்போசிட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஸோ பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் ஸ்பின்னருக்கு எதிராக வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நல்லாவே விளையாடுவாங்க. டேரல் குப்தில், மார்ட்டின் குப்தில், டேரல் மிச்சல் அண்ட் மார்ட்டின் குப்தில், கேன் வில்லியம்ஸ், ஸோ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கும். ஸோ மிடில் ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே லெஃப்ட் ஹேண்டர் வராரு. ஸோ அதுக்கப்புறம் கிளென் ஃபிலிக்ஸ், மேபி ஜிமினேஷா, மிச்சல் சன்னர். ஸோ அவங்க எந்த அளவுக்கு பேட்டிங் வைப்பு கடைசியில் தான் கிடைக்க போகுது. பட் இருந்தாலுமே வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெத்லேயுமே ட்ரை பண்ண மாட்டார் ஆயின் மார்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதையுமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதன் காரணமாக அந்த ஓவர்ஸை வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டனுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பிகாஸ் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் ஆஃப் பிரேக் ரெண்டுமே கலந்து போடுவார். ஸோ பார்க்கும்போது லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் நான் அவர் ரொம்ப பெட்டர் பிக்காக பார்க்குறோம். ஸோ பேட்டிங் வாய்ப்பும் ஓரளவுக்கு நியூசிலாண்ட் பவுலிங் லைனப் நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பேட்டிங் வாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அதன் காரணம் இவரை நம்ம நல்ல பிக்காக நம்ம வந்து இந்த மேட்ச்சில் யோசிச்சு பார்க்கலாம். மோயின் அலி நான் சொன்ன மாதிரி டிஃபரன்ஷியல் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்க தான் நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் மாதிரி எந்த அளவுக்கு வந்து பேட்டிங் ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது டிபெண்ட் அப்பான் தி கண்டிஷன்ஸ் இல்லை, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே போடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா மேபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, லிவிங்ஸ்டனுக்கு போக மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆஸ் பர் லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஓவர்ஸை வந்து ஃபாஸ்ட் போலர்ஸை வச்சு மேபி இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மிடில் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டனை வச்சு கொஞ்சம் ஓவரை ஒப்பேற்றுறதுக்கான வாய்ப்புகளை தேடலாம். அதனால் வந்து எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பவுலர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸை வச்சு மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. லைக் கிறிஸ் வோக்ஸ், மார்க்குட்டை வச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் தான் தோணுது. மோயின் அலியும் என்ன லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் மேபி மிடில் ஓவர்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டனுக்கு ஓவர் கிடைக்காமல் போகலாம். ஸோ அதையுமே நம்ம வந்து ஆயின் மார்க்கு தான் தெரியுமே தவிர, பட் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு நம்ம வந்து நம்ம கான்செப்டேஷன் போகிறோம். பட் அப்படி மேட்ச் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கனாலே கண்டிப்பாக மோயின் அலி பவுல் பண்ணிடுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது மிடில் ஓவர்ஸ்ல சரி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். டிவான் கானை ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி விளையாட்டேன் இன் பிளேஸ் ஆஃப் அதே மாதிரி யாராச்சும் ரைட் ஹேண்டர் கூடவே இருந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர் வந்து டெவான் கான்வே இருந்தார். அதே மாதிரி ஜேம் நீஷியமே ஓரளவுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பார்த்தீங்கன்னா அட் தி மிடில் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ அதன் காரணமாக அவங்களுக்கு எதிராக வந்து மோயின் அலி பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரே 4 hoursம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அதையுமே நம்ம வந்து யோசிச்சா பார்க்கணும். பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ஜிஎல்ல பொறுத்து நிறைய மேட்ச் நான் வந்து ரிஸ்க் எடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நான் இங்கே சொல்ல வரேன். அண்ட் தென் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிது. ஸோ அதில் ராய் இன்ஜுரினால தான். பட் இருந்தாலும் மோயின்அலியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு பேட்டிங் வாய்ப்புன்றது அகெயின் லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா? ஸோ அப்படிங்கிறது ஒரு குவெஷ்சன்மா இருக்குது தான். பட் இருந்தாலும் எல்லா ஆஸ்பெக்ட்டும் நீங்கள் வந்து நான் சொல்கிற கான்செப்ட்டு நீங்கள் அதை யோசிச்சு பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நான் இங்கே சொல்ல வரேன். பட் எனிஹவ்
லிவிங்ஸ்டன் ஆர் மோயின் அலி. ஸோ உங்களோட டெசிஷன் நான் விட்டுடுறேன், பிகாஸ் அண்ட் டிபெண்ட் அப்பான் த மேட்ச் கண்டிஷன்ஸ் வந்து யார் ஆப்போசிட்ல விளையாடுறாங்க. ஸோ அதை பொறுத்து தான் இவங்க ரெண்டு பேரோட ஓவர் வந்து தீர்மானிக்கப்படுது. பட் மோஸ்ட் ப்ராபபிளி 60-40 மாதிரி தான் வந்து மோயின் அலி லிவிங்ஸ்டனோட பர்சனேஜ், தட் மீன்ஸ் பவுலிங் போடுறது கொஞ்சம் வந்து மாறுபடலாம். அண்ட் தென் கிறிஸ் வோக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்க்குறேன், பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் நிறைய பேர் ரன்ஸை விட்டு கொடுத்தாரு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வேறு, ஸோ பியூர் பேட்டிங் கண்டிஷன்ஸாக இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் ரன் ரேட் ஏற்றுறதுக்காக அவங்க நல்ல பேட்டிங் பிச்சை கொடுத்தாங்களா ஸோ அப்படிங்கிறது தெரியல, பட் இருந்தாலுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இருந்தாலும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எகெயின் ஓரளவுக்கு ஒரு நியூட்ரல் ட்ராக்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்விங் நல்லாவே பண்ணி போடுவார். ஸோ கண்டிப்பாக 4 ஓவர் கூட்டாக வீச போகிறார் அப்படிங்கிறனால இனிஷியலாக கொஞ்சம் வந்து பேட்ஸ்மேனை ஷார்ட்டுக்கு போயிடனா கண்டிப்பாக இவர் ஓவர் கொஞ்சம் வந்து இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்னு சொல்லிட்டு போடுவார். இன்னொரு விஷயம்னா நம்ம நியூசிலாந்து பேட்ஸ்மேன் எப்பயுமே வந்து இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் ஸோ இந்த மாதிரி பவுலிங் தான் வந்து ஈஸியாக ஆடுவாங்க, பிகாஸ் அவங்களுமே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப் ஸோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது நியூசிலாந்து பேட்ஸ்மேன் இந்த மாதிரி பவுலர்ஸை வந்து டேக்கிள் பண்ணி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் கிறிஸ் வோக்ஸ் நல்ல ஒரு சூப்பரான பவுலர், ஸோ கண்டிப்பாக அவரோட ஃபார்ம் ஓரளவுக்கு ரீசனபுளாக பண்ணியிருக்காரு அவங்க இங்கிலாந்து டீமுக்காக. பார்த்தீங்கன்னா மேட்ச் விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்சாக வந்து விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார், பட் மேட்ச்க்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டது இவர்கிட்ட வந்து ஹையாக தான் இருந்துட்டு இருக்கும். பட் இனிஷியலாக கொஞ்சம் வந்து மாயினலி சப்போஸ் ஓவர் போலனா இவரை வச்சு கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய. இவரும் வந்து மார்க் கூட்ட பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ் லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணாங்க, பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நியூசிலாந்து பேட்ஸ்மேனை. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, நம்ம ரெண்டு மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு எகெயின்ஸ்ட் நியூசிலாந்து அப்படின்னு பார்க்கும்போது மார்க் உட்ட பொறுத்த வரைக்கும் சண்டைக்கு வந்து. ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படிங்கிறனால மேபி வந்து இனிஷியலாக கிறிஸ் வோக்ஸ் வந்து மார்க் உட்ட வச்சுக்கணும் ஓப்பன் பண்ணிட்டு மிடில் ஓவர்ஸில் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, கான்வே நீஷமர் சேனர் இருக்காங்க டாப் செவனில், அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எதிராக பவுல் பண்ணுறதுக்கு மேபி மோயின் அலியை வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனுக்கு லிவிங்ஸ்டன் ஓவர் வந்து பறிக்கப்படலாம், மோயின் அலிக்கு ஏகே 4 ஓவர் கொடுக்கப்படலாம். ஸோ அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். அதை நம்ம அடிலேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக பவுல் பண்ணார், பட் அது இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ் மிடில் ஓவரில் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அடில் ரிஷிபே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுல சந்தேகமே இல்லை. அண்ட் தென் மார்டின் குப்தில் ஓரளவுக்கு நல்ல பிக்கப் பார்க்கலாம் அதை நம்ம, பிகாஸ் எல்லா மேட்சுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, பட் இதுக்கு அப்ளைஸ் பண்ணிக்கிட்டு போன மேட்ச் குறிப்பிட்ட மேட்சஸ் நம்ம வந்து சொல்லி ஆகணும். மார்டின் குப்தில் பொறுத்த வரைக்கும் 93 அண்ட் பிஃபோர் தட் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 20 ரன் ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ பார்க்கும்போது 18, 20, 17 ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. ஒரே ஒரு மேட்சாக வந்து கேப்டலைஸ் பண்ணிட்டு பெரிய இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ஸோ பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு எகேன்ஸ்ட் இங்கிலாந்து அப்படின்னு பார்க்கும்போது 14 மேட்சஸ்க்கு 467 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால நல்ல ஒரு விஷயமா நம்ம வந்து எகேன்ஸ்ட் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யோசிச்சு பார்க்கலாம். கேன் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரீசனபிளாக விளையாடி இருக்காரு, கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கர் ரெட்டி பண்ணி ஆடக்கூடிய கபடி இவருக்கு நிறையவே இருக்குது. ஸோ கண்டிஷன்ஸை பொறுத்து அவர் வந்து அவரோட பேட்டிங் எபிலிட்டி வந்து விளையாடு வருஷம் அவரோட கியரை ஷிஃப்ட் பண்ணுறதா இல்லை எப்படி வந்து அட்டாக் பண்ணி விளையாடுறதா இல்லை வந்து ஸ்ட்ரைக்கர் ரெட்டி பண்ணி ஆங்கர் விளையாடுறதா, ஸோ அப்படி அது எப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கேன் வில்லியம்ஸன் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இவர் ஒரு லெஜண்டரி பிளேயர்ன்றது சந்தேகம் இல்லை. ஸோ கேன் வில்லியம்ஸனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் ஆங்கர் ரோல் அட்டாக்கிங் எபிலிட்டி அண்ட் தென் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக தெரியுது. ஸோ எல்லாமே கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு கேன் வில்லியம்ஸனை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏகப்பட்டது இருக்குது எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு ஃபுல்லாக, வெல் கம்பேர்ட் டு இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பிளேயராக தெரிகிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் நிறைய பேட்ச் நிறைய பிளேயர் நிறைய டீம்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் நிறைய பேட்ஸ்மென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் கவுண்டி மேட்ச் ஆஸ்திரேலியோட பிக் பாஸ் லீக்ல நல்லா சூப்பராக விளையாடின பிளேயர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க ஐபிஎல், தட் மீன்ஸ் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸில் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அவங்களால வந்து எக்ஸப்ட் அந்த ஸ்டார் பேட்ஸ்மென்ஸ் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் ஆடுறவங்களை தவிர மற்ற பேட்ஸ்மென்ஸ் இந்த டொமஸ்டிக்கில் வந்து எக்ஸப்ட் சூப்பராக நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட வர்றாங்க, தட் மீன்ஸ் பிக் பாஸ் லீக் விளையாடுறாங்க இல்லை T20 பிளாஸ்டில் விளையாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க, கொஞ்சம் வந்து ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இல்லை விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பெரிய அளவுக்கு அவங்கள இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியல, பட் இன்டர்நேஷனல் மேட்ச் எக்ஸ்போசர் இருக்கிறவங்க ஓரளவுக்கு நல்லா விளையாடுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஆஸ்திரேலியா சைட்லேருந்து இங்கிலாந்து சைட்லேருந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் டெவான் கான்வே பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸப்ஷனல் பிளேயர் மாதிரி தெரியல. ஸோ இன்டர் டொமஸ்டிக் மேட்ச்ல வந்து எக்ஸலண்ட்டாக கன்சிஸ்டன்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால நியூசிலாந்து சீரீஸில் T20 மேட்ச்ல வந்து சான்ஸ் கிடைச்சிது. ஸோ அதில் சூப்பராக பண்ணாரதுக்கப்புறம் டெஸ்ட்ல கொடுத்தாங்க, டெஸ்ட்லேயுமே 200 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ எல்லாரோட பார்வையும் அவர் மேலே திரும்பிச்சு. ஸோ நியூசிலாந்து சைடில் வந்து ஒரு பெட்டர் பிக்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து T20 மேட்ச்சில் எந்த அளவுக்கு முத்திரையை பதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக வந்து டேரல் மிச்சில் ட்ரை பண்ணிட்டு ராஸ் டெய்லரோட ரோலை வந்து டெவான் கான்வே பண்ண சொல்லி பண்ணினாங்க. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஸோ சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரைக் ரிட்டர் பண்ணி விளையாடுற விதம் கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கு. ஸோ டாவிட் மிலான் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள்,
சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப வந்து வீக்காக தெரியறாரு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்றாரு. பட் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இன்னிங்ஸ் வந்து அவங்க இங்கிலாண்ட்லயோ இல்லை நியூசிலாண்ட்லயோ இல்லை ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்லயோ இந்த மாதிரி விளையாடும் போது வந்து மலனோட இன்னிங்ஸ் வந்து மேட்ச்க்கு மேட்ச்க்கு கன்சிஸ்டன்சியாக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு ரன்ஸ் அவரால் ஸ்கோர் பண்ண முடியல. பட் டெவான் கான்வே ஒரு டிஃபரன்ஷியல் பிளேயராக தெரிகிறார். ஸோ கண்டிப்பாக வந்து சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்லையுமே வந்து சூப்பராக விளையாடிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ஐபிஎல்ல இவரெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன் நான் ரொம்ப கண்டிப்பாக. இந்த ஜிமி நீஷம் பொறுத்த வரைக்கும் அவரோட பீக் ஃபார்மில் இருந்துட்டு இருக்காரு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ பவுலிங்கில் ஓரளவுக்கு அந்த மீடியம் பேஸில் போடுறதுனால அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்குமே ஓரளவுக்கு ரீசனபிளாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ தனக்கு எப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டுருக்காரு. ஸோ எகேன்ஸ்ட் குட் பவுலிங் அட்டாக் கண்டிப்பாக ஜிமி நீஷமுக்கு பேட்டிங் அப்போ கிடைக்கும் தான் தோணுது. பவுலிங்கும் ஓரளவுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் மலன் அண்ட் தென் ஜானி பெய்ஸ்ட் சாரி அயன் மார்கன். ஸோ இவங்க கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறனால ஓரளவுக்கு வந்து பார்த்து ஓவர் கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பார் கண்டிப்பாக வந்து. பிகாஸ் மிச்சல் சாண்டனர் ஈஷோதி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் லெக் ஸ்பின்னர் சொல்லி பார்க்கும்போது கேன் வில்லியம்ஸனை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு வந்து ஜிமினிசமுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து ஆடம் மில்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துட்டு இருக்காரு. பட் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது ஒன்று ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. ஸோ அதை கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரினஸ் கொடுத்துருக்கு. மேபி அவர் ஓவர் கூட நீங்கள் வந்து கேன் வில்லியம்ஸனை பொறுத்த வரைக்கும் நீஷம் கூட ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து நீஷம் டூ ஆர் த்ரீ டூட்லேருந்து ஃபோர் ஓவர்ஸ் வீசுறதுக்கு வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. ஸோ அதனுக்கான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. சாண்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் டிஃப்ரென்ஷியல் பிக்காக மட்டும் ட்ரை பண்ணுங்க. நான் எதுக்காக நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் கிரீனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மேட்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு எகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ இதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் ரைட் ஹேண்டர்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேஸ்டோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறத நம்ம நிறைய மேட்சஸில் பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்போசிட்லேயும் பட்லர் ஓரளவுக்கு ஸ்பின்னர்ஸ் நல்லா டேக்கிள் பண்ணி விளையாடிடுவார். ஸோ அவருக்கு எதிராக வந்து எந்தளவுக்கு பவுல் பண்ணுவார் ஸோ அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் சாண்டர் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு எகேன்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் நான் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா யோசிச்சு பார்க்கலாம் டிஃப்ரென்ஷியல் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிம் சவுத்தி கண்டிப்பாக வந்து பெட்டர் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் அந்த குட் லென்த்தில் பவுல் பண்ணுவார். ஸோ சேஞ்ச் ஆஃப் பேஸும் ஓரளவுக்கு போடுவார். ஸோ கண்டிப்பாக பேட்ஸ்மனை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸ்லையும் ஓரளவுக்கு வந்து போட்டு விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாகவும் பேட்ஸ்மேன் ஷாட்டுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. பிகாஸ் வின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அட்டாக் பண்ணவும் செய்வார், ஸ்டடி பண்ணி ஸ்டேபிள் பண்ணி விளையாட்டு எடுத்துகிட்டு போகவும் செய்வார். ஸோ வின் சப்போஸ் இருந்ததுன்னா ஓரளவுக்கு அவரையுமே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்கில் நிறைய டீம்ஸில் ட்ரை பண்ணாமல் ஓரளவுக்கு லிமிடெட் டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவருமே ஓரளவுக்கு எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ அவருமே வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ அதை நம்ம இங்கிலாந்து சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எஃபெக்டாக இருக்குது. லைக் பிஃபோர் மேட்சஸ்ல பார்த்திருந்தனமா சோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த மேட்சுக்கு இந்த மேட்ச்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ரெக்கார்டு மேட்ச்சுக்கு 7 மேட்ச்க்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பிச்சிலுமே பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்க்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏமாத்தாம பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலராக அவங்க டீமுக்கு இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ டிஃபரன்ஷியல் பிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜிமி நீஷம் ஓவர்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வந்து கண்டிப்பாக இங்கிலாந்து பவுலிங் லைனப் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக பேட்டிங் வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். மிச்சல் சாண்டனர் டிபெண்ட் அப்பான் தி கண்டிஷன்ஸ் போடுவார். ஸோ அதையும் யோசிச்சுக்கோங்க. அயன் மார்கன் ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து சப்போஸ் யாராச்சும் வந்து டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனாங்கன்னா இவர் தான் வந்து ரன்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனுக்கு ஆனால் இவர் வந்து ஆங்கர் ரோல் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. மோயிலே பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியல் பிக்காக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸை வச்சு இனிஷியலாக ஓவர் போட்டு மேபி மிடில் ஓவர்ஸில் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட அவர் வந்து 3-4 ஓவர் ஓட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மோயிலை வச்சு. ஸோ அதனால் வந்து மோயில் டிஃப்ரென்ஷியல் பிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடில் ரஷீதை நம்ம சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியல் பிக்காகவும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் இங்கே சொல்ல வரேன். கேப்டன்சி சாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் டாவிட் மலானா அந்த ரிஸ்கி கேப்டன் சைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் கிறிஸ் வோக்ஸ் கிறிஸ் ஜோர்டன். ஸோ இவரை நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயம் மார்க் கூட்டுமே பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இனிஷியலாக பேஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மிச்சல் மாதிரி பேட்ஸ்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே ஷாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளென் ஃபிலிப்ஸும் ஓரளவுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து மிடில் ஓவர்ஸ் வந்து ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிளென் ஃபிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சாக ஓரளவுக்கு 30+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். பட் அந்த மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து அட்டாக்கிங் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் தெரியல. பால் பை பால் தான் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு இப்போ கிளென் ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பெரிய அளவுக்கு அவரோட ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்பன் கண்டிஷன்ஸில் பெரிய அளவுக்கு அவர்கிட்ட இருந்து வரல. டிஃப்ரென்ஷியல் பிக்காக நான் சொன்ன மாதிரி பிளேயர்ஸும் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அண்ட் நியூசிலாண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் மார்டின் கிப்தில் கேன் வில்லியம்ஸ் நான் ரொம்ப பெட்டர் பிக்காக பார்க்குறேன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நான் இங்கே. அண்ட் தென் ட்ரெண்ட் போல் டீம்ஸ் வச்சு ஸோ இவங்களுமே ஃபஸ்ட் பவுலிங் பண்ணனா ஸோ இவங்களுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கான டிஃப்ரெண்ட்
டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் டீம்ஸை நம்மளால் ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும். கேப்டன் டு வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியம்சன், ஜார்ஜ் பட்லர், ட்ரெண்ட் போல்ட், மார்டின் அப்துல் சேஃபஸ்ட் இடம் பிக் பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் லேவன் லிவிங்ஸ்டன், டாவிட் மலன், கிறிஸ் வோக்ஸ் டீம்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ட்ரீம் டீமை நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் பட்லர் அண்ட் டெவான் கான்வே செலக்ட் பண்ணியிருக்கேன். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மார்டின் கப்தில், கேன் வில்லியம்சன், டாவிட் மலன், ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிமி நீஷம், மோயின் அலி, அண்ட் தென் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ் வோக்ஸ், ட்ரெண்ட் போல்ட், கிறிஸ் ஜார்டன், இஷ் ஷோதி. என்னோட டீம் கேப்டனாக இப்போதைக்கு ஜார்ஜ் பட்லர் ஆஸ் சேஃப் சைட் அண்ட் வைஸ் கேப்டனாக கேன் வில்லியம்சன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, யாராச்சும் ஒரு இங்கிலாந்து பவுலர்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து மார்க் உட்டையுமே அண்ட் நியூசிலாந்து பவுலர் சப்போஸ் யார் ஃபஸ்ட் பவுலிங் அவங்க பண்ண, யார் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுலரை வந்து டீம் சவுத்தே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரீங்க, அதாவது யார் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுலரை அந்தந்த டீமில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இங்கே கான்செப்டை நான் இங்கே சொல்ல வரேன். அதே மாதிரி ஜேம்ஸ் வின் சப்போஸ் இருந்தாருன்னா, ஸோ ஓரளவுக்கு அவருமே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியல் டீம்ஸுமே நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸு டிஃப்ரென்ஷியல் பிக்ஸோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே ஏன் பண்ணலாம். இந்த இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் ப்ரெடிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.